ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அத்தோடு சந்திரன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் சுக்கிரனோடு இணைஞ்சு சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குறாங்க. அதனால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய தொல்லை ஓரளவு குறையும், குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழ்நிலை மாத தொடக்கத்திலேயே உருவாகலாம். உடன்பிறப்புகளோடு கூட்டுத் தொழில் வச்சிருக்கிறவங்க அதிலிருந்து விடுபட நேரிடும். உடன்பிறப்புகள் தம் பங்கை பிரித்து கொடுக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள போதுமான தொகை இல்லையேன்னு சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குரு பகவான் ஆறுல சஞ்சரிக்கிறாரு. ஆறுல குரு வந்தா ஊர்ல பகை உருவாகும்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்த வீடு பக்கத்து வீட்டாரோட இல்லாம அண்டி வந்தவங்களுடனும் பகை ஏற்படாம பார்த்துக்கோங்க. அதே நேரம் குருவினோட பார்வை உங்களுடைய ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திலும் பதியறதுனால வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கிற 2 இடத்திலும் பதியது. அதனால கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், குழப்பங்கள் அகலும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும், தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும், சில்லறை கடன்கள்ல இருந்து விடுபடுவீங்க, பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்க ஆசைப்பட்டவங்க அதுக்கான ஏதாவது முயற்சிகள் செஞ்சிருந்தீங்கன்னா அது கைகூடும் நேரமா இருக்கும். சனியின் ஆதிக்கம் மட்டும் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. முதல் முயற்சி உங்களுக்கு பலன் தரலனாலும் அடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். தீபாவளி திருநாள் அன்று அதிர்ஷ்டம் தரும் ஆடைகளை அணிஞ்சிட்டு அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறமா வியாழக்கிழமை தோறும் குருவையும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளையும் வழிபடலாம். அக்டோபர் 28 விருச்சிகத்திற்கு புதன் போறாரு. உங்களோட ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்துக்கு வரும்போது சகல நன்மைகளையும் வழங்குவார். குறிப்பாக பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில இருந்த மனக்கசப்புகள் மாறும். வங்கி சேமிப்பு உயரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடலையேன் கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்துல நல்ல வரன்கள் வாசல் தேடி வரும். நவம்பர் 3 துலாம் ராசிக்கு சுக்கிரன் வரப்போகிறார். இதுவரைக்கும் சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சம் பெற்றிருந்தாரு. இப்ப சொந்த வீட்டுக்கு வந்து பலம் பெறும்போது உங்களுக்கு உடல் நலத் தொல்லைகள் அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிய தொடங்குவீங்க. தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் ஆதரவோடு பதவி உயர்வு காண்பீங்க. சுக்கிர பலம் நல்லா இருக்கும் போது அக்கறை செலுத்தாத காரியங்கள்ல கூட ஆதாயம் கிடைக்கும். அதனால இது போன்ற காலங்கள்ல தொழில் தொடர்பாக முயற்சிகளை எடுப்பது பலனை தரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நேரமா இது இருக்கும். இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்கன்னா எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்பதியை காட்டிலும் பிற்பாதி சிறப்பாக இருக்கும் மாதமா இருக்கும். முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வீடு மாற்றங்கள் உங்களுக்கு விரும்பும் விதத்துல அமையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட விட்டு கொடுத்து போறது நல்லது. ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் ஏற்படாது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. அனுமன் வழிபாடும் பெருமாள் லட்சுமி வழிபாடும் பெருமை சேர்க்கும். உங்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, 29, நவம்பர் 1, 2, 8, 9, 12, 13 உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.